லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாரா அவங்களோட பர்த்டே ஸ்பெஷலா நயன்தாரா நடிச்சிருக்க நெட்ரிக்கன் படத்தோட டீசரை இப்போ அபிஷியலா ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இந்த படம் விக்னேஷ் சிவன் அவரோட ப்ரொடக்ஷனான ரவுடி பிக்சர்ஸ்க்கு முதல் படம். அது மட்டும் இல்லாம இன்னொரு ஸ்பெஷலான எலிமெண்ட் என்னன்னா, இந்த படத்துல நயன்தாரா பார்வை இல்லாத ஒரு பெண்ணை நடிக்கிறாங்க. அண்ட் இந்த டீசர்லயே டீகோடிங் பண்ற அளவுக்கு நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான எலிமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு. வாங்க பாத்துருவோம். இந்த டீசரோட பேட்டர்ன் பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டோரி டெல்லிங் பேட்டர்ன் மாதிரி தான் இருக்கு. ஆடு நரி, அந்த நரியை மாட்ட வைக்கிறதுக்காக ஒரு தைரியமான ஆடு தானே போய் வலையில சிக்குது. கடைசியில அந்த ஆடு பலியாச்சா இல்ல நரி சிக்குச்சா அப்படிங்கறதா அந்த மொத்த படமுமே இருக்க போகுது அப்படின்னு இந்த டீசர்லயே ஸ்டோரி டெல்லிங் மூலமா நமக்கு சொல்லிட்டாங்க. சோ அந்த ஸ்டோரி டெல்லிங் மூலமா பார்த்தா ஒரு தைரியமான ஆடா நயன்தாராவும் அந்த நரி கேரக்டர்ல கிட்டத்தட்ட ரெண்டு பேர் நடிச்சிருக்க மாதிரி தெரியுது. அதுல ஒருத்தர் அஞ்சாதே படத்துல நமக்கு எல்லாம் சர்ப்ரைஸ் கொடுத்த அஜ்மலும் இன்னொரு கேரக்டரை பயங்கர சர்ப்ரைஸாக வச்சிருக்காங்க. ஆனா அந்த கேரக்டர் தான் சைக்கோத்தனமான வேலைகள்லாம் பண்ணிட்டு இருக்கு. இந்த டீசரோட ஓபனிங் ஷாட்லயே பாத்தீங்கன்னா நயன்தாரா ஆக்சிடென்ட் ஆகி ஒரு பிரிட்ஜ் மேல படுத்திருக்க மாதிரி காட்டுறாங்க. சோ அந்த ஆக்சிடென்ட் எப்படி நடந்திருக்கும் அப்படின்னு அடுத்தடுத்த ஷார்ட்ஸ் நமக்கு காட்டுறாங்க. நயன்தாரா அண்ட் இன்னொருத்தரும் கார்ல போயிட்டு இருக்கும் போது ஒரு டெம்போ குறுக்கால வந்து அந்த பிரிட்ஜ் மேல போயிட்டு இருக்க கார் தடுப்புல இடிச்சிருது. சோ அதனால நயன்தாராக்கு செம்ம அடிபட்டு அவங்க அந்த பிரிட்ஜ் மேல படுத்திருக்க மாதிரியும் அதுக்கப்புறமே அந்த காயங்களோட நயன்தாரா எந்திரிச்சு வரமான ஷார்ட் எல்லாம் காட்டுறாங்க. ஒருவேளை இது அந்த சைக்கோட வேலையா தான் இருக்குமோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு டவுட்டை இந்த டீசர்ல வர அடுத்தடுத்த ஷார்ட்ஸ் நமக்கு கிளாரிஃபை பண்ணுது. ஒரு ஷார்ட்ல அஜ்மல் அண்ட் நயன்தாரா இவங்க ரெண்டு பேருமே ஒரே கார்ல உட்கார்ந்துருக்க மாதிரியான சீக்வன்ஸ் காட்டுறாங்க. அடுத்தடுத்த ஷார்ட்ல பாத்தீங்கன்னா அஜ்மல் அண்ட் நயன்தாரா இவங்க ரெண்டு பேருக்குமே ஒரு செம்ம ஃபைட் வருது. அதுல அஜ்மல செம்ம அடி அடிக்கிறாங்க நயன்தாரா. ஒருவேளை அஜ்மல் உண்மையை சொல்ல வர அதை புரிஞ்சுக்காம நயன்தாரா அந்த பயத்துல அடிச்சிடறாங்களா அப்படிங்கறத படம் பார்த்தா தெரியும். சோ அந்த நரி கேரக்டர்ல இன்னொரு சைக்கோ கேரக்டரும் காட்டுறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு சீக்வன்ஸ் சொன்னோம் இல்லையா. சோ அந்த சைக்கோ கேரக்டர் என்ன பண்றாங்கன்னா பெண்களையா கூட்டிட்டு வந்து கொலை பண்ற மாதிரியான சீக்வன்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. அதுலயும் முக்கியமா சாட்டையில பெண்களை அடிச்சு கொடுமைப்படுத்துற மாதிரி ஷார்ட் எல்லாம் காட்டுறாங்க. சோ அந்த ஒரு வலைக்குள்ள நயன்தாரா சிக்கப்பட்டாங்களா, எப்படி அதுல இருந்து தப்பிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான கதைக்களமா தான் இது இருக்கும் அப்படின்னு இந்த டீசர் கிளியரா நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுது. இந்த ஒரு சீக்வன்ஸ்ல பாத்தீங்கன்னா நயன்தாரா தன்னோட டாக கூப்பிட்டு மெட்ரோ ட்ரெயின்ல ஏற மாதிரியான ஒரு ஷார்ட் காட்டுறாங்க. அதுக்கு அடுத்த ஷார்ட்லயே பின்னாடி ஜீன் போட்டு யாரோ ஒருத்தர் நயன்தாரா ஃபாலோ பண்ற மாதிரியும் தன்னை ஃபாலோ பண்றது தெரிஞ்சு அவங்க லிப்ட்ல வேக வேகமா தப்பிக்கிற மாதிரியும் ஆனா லாஸ்ட்ல கீழே அவங்க மாட்டிக்கிற மாதிரியான ஒரு ஷார்ட் எல்லாம் காட்டுறாங்க. சோ ஒருவேளை அந்த சைக்கோ ஃபாலோ பண்ணி அது அந்த சைக்கோ தெரிஞ்சு மாட்டிக்கிறாங்களா அப்படிங்கிற மாதிரியான சீக்வன்ஸா இருக்குமா அப்படிங்கறதையும் நம்ம பொறுத்திருந்தா பாக்கணும். தென் ஒரு ஷார்ட்ல நயன்தாரா தன்னோட வாட்சுக்குள்ள இருக்க ஒரு பின் எடுத்து யாரோ ஒருத்தரோட கழுத்துல குத்துறாங்க. அது ஒருவேளை அஜ்மலா இருக்குமா இல்ல இன்னொரு கேரக்டர் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரெடிக்ஷன் பண்ணுவோம் இல்லையா. சோ அந்த ஒரு கேரக்டரா இருக்குமா அப்படிங்கிற ஒரு டவுட்டும் வருது. இந்த டீசர்ல நயன்தாரா அஜ்மல் தாண்டி ரெண்டு முக்கியமான கேரக்டர்ஸ் காமிச்சிருக்காங்க. அது யாருன்னா வடசென்னை படத்துல தனுஷோட மச்சனா நடிச்ச சரண் அவர்களை தான் காமிச்சிருக்காங்க. சோ அவரு இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நயன்தாராக்கு ஹெல்ப் பண்ற ஒரு கேரக்டர் வருவாரு அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. ஏன்னா நயன்தாரா இருந்த அதே மெட்ரோல இவரு வேக வேகமா பரபரப்பா ஓடுற மாதிரி ஷாட்டும் அதுக்கு அடுத்த ஷாட்டை நயன்தாராவை எங்கே கூட்டிட்டு போற மாதிரி ஷாட் எல்லாம் காட்டுறாங்க. சோ இதை வச்சு பார்க்கும்போது அந்த சைக்கோவை கண்டுபிடிக்கிறதுக்கு சரண் ஹெல்ப் பண்றாரா இல்ல ஒருவேளை நான் இந்த சைக்கோவை பாத்திருக்கேன் நீங்க சொல்ற மாதிரியான ஆளு நான் பாத்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு கெஸ்ட்ல நயன்தாரா ஒரு இடத்த கூட்டு போறாரா அப்படிங்கறதும் ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு. தென் சரண் மட்டும் இல்லாம காலா படத்தில் நடிச்ச மணியும் ஒரு முக்கியமான கேரக்டர் பண்ணிருக்காரு இந்த படத்துல. போலீஸ் கேட்டப்ல நடிச்சிருக்காரு. அவரையும் ஒரு ரெண்டு மூணு ஷாட்ல காட்டுறாங்க. அவரை காட்டுற அந்த ரெண்டு மூணு ஷாட்ல அவரு அடி வாங்குற மாதிரி ஒரு ஷாட்டை காட்டுறாங்க. அது எங்க அடி வாங்குறாரு அப்படிங்கறத அடுத்த ஷாட்ல கிளியர் பண்ணிடுறாங்க. அதாவது சைக்கோ பிளேஸ்ல அவரு போய் யாரு சைக்கோ அப்படிங்கறத கண்டுபிடிச்சற மாதிரியான ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுக்குறாரு. சோ அதை சைக்கோ ஒளிஞ்சு வந்து பார்த்துட்டு பின்னாடி இருந்து அடிச்சு அப்புறம் காலா மணி அடி வாங்குற மாதிரி ஷாட் எல்லாம் காட்டுறாங்க. இந்த டீசர்ல சைக்கோ அவர்களோட பிளேஸ்ல காட்டப்படுற முக்கியமான சில பொருட்கள் என்னன்னா டெமோ பொம்மையெல்லாம் வச்சிருப்பாங்க இல்லையா. அதுல இந்த கேர்ள்ஸ் டெமோ பொம்மை இருக்கு, அது மேல விக் இருக்கு, அண்ட் கையில சாட்டை இருக்கு. இதுதான் திருப்பி திருப்பி நமக்கு காமிச்சிட்டு இருக்காங்க. சோ ஒருவேளை இது சைக்கோவோட சிக்னேச்சரா அப்படிங்கறதையும் பொறுத்திருந்தா பாக்கணும். அண்ட் மொத்தமா இந்த டீசர் பார்க்கும்போது ஒரு கேட் அண்ட் மவுஸ் கேம் தான். அதை செம்ம த்ரில்லிங்கா நமக்கு பிரசென்ட் பண்ண போறாங்க அப்படிங்கிறது கிளியராவே தெரியுது. நயன்தாராவோட ஆக்டிங் ஆஸ் யூஷுவல் டாப் நாட்ச்ல இருக்க போகுது அப்படிங்கறதும் கிளியரா தெரியுது. சோ நீங்க நெட்ரிக்கன் டீசர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நாங்க சொன்ன பாயிண்ட் தவிர வேற ஏதாவது பாயிண்ட்ஸ் கண்ணில் போட்டாலும் அதை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிருங்க. அண்ட் முக்கியமா நெட்ரிக்கன் டீசரும் உங்களுக்கு எவ்வளவு பிடிச்சது அப்படிங்கறதையும் கமெண்ட் பண்ணிருங்க. அண்ட் மறக்காம லிட்டில் டாக்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு கிளிக் த பெல் ஐகான்.